என்னால நம்ப முடியலடா. இவ்வளோ ட்விஸ்ட்டை ஏன் மண்டை தாங்காது. நாம என்ன பிளான் பண்ணோம்? இப்போ இது நீ, இது மஞ்சு. நீ போய் மஞ்சுவை கரெக்ட் பண்ணா டக டக டகன்னு அமெரிக்காவுக்கு போயிடுவேன்னு நினைச்சோம். ஆனா அந்த போட்டோல இருந்த பொண்ணு ஒன்ன கரெக்ட் பண்ணிட்டா, அதனால டக டக டகன்னு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஆக்சுவலா மஞ்சுவோட நிலைமை என்ன, உன் லவ்வோட நிலைமை என்ன, அமெரிக்காவோட நிலைமை என்ன, இவரோட நிலைமை என்ன? யார் இவரு? நான் தான். நீ அமெரிக்காக்கு போனா நான் உன் வாழை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துடலாம் நினைச்சேன். ஆனா இப்ப வந்த வாசி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு அப்ப ஏரிக்கே அப்ப ஏரிக்கே அப்ப ஏரிக்கே அப்படின்னு விற்க வேண்டியதான். நம்ம கையில் என்னடா இருக்க? எல்லாம் டெஸ்டினி. இதை பாரு, உன் மனசுல என்ன பெரிய சுவாமி சத்யானந்தா நினைப்பா? தலைவதியை பத்தி எல்லாம் பேசுற? டேய், நம்ம டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல ஏறுவோம். ஒரு ஸ்டேஷன்ல இறங்கணும்னு நினைப்போம், ஆனா இன்னொரு ஸ்டேஷன்ல இறங்கிடுவோம். தோடா ட்ரெயின் பிலாசபியா? ஒண்ணு பண்ணு, நாளைக்கு மாம்பழம் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுத்து ட்ரெயின் ஏறி முன்னாடி இருக்கிற சைதாப்பேட்டையிலேயே இறங்க, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். பாத்தியாடி, அவன் தனியா தாண்டி இருக்கான். போய் பீசு போ, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சீட்டு காலியா இருக்கும் போதே பயன்படுத்திக்கோ. போன்னு சொல்றல, போடி. நிஜமாவே போகவா? அட போங்க. ஹாய். ஹாய், வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் கவனிக்கல. நீங்க எப்பவும் இதே ரூட்ல தான் டிராவல் பண்ணுவீங்களா? யா, சேம் ரூட். அப்படினா உங்க ஆபீஸ் இந்த ரூட்ல? யா. நீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? லக்ஸ். லக்ஸ். லக்ஸா? லக்ஸ். எம்டி? கொஞ்சம் கீழே. சேல்ஸ் மேனேஜர்? கொஞ்சம் மேல. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கறாங்க. நீங்க டிகிரி எங்க பண்ணீங்க? கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி, லண்டன். I know it. சில மாங்காதி இத்தாலியில இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னடி ஜோக் அடிச்சிருப்பான்? மூஞ்சி பேந்துரு, வாய மூடு. இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அவங்களுக்கு வழி காட்டினதும் நீ தான், அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணதும் நீ தான். அதான் நான் செஞ்ச தப்பு. ஏய், இன்னொரு ஸ்டேஷன் வந்துருச்சு. நீங்க என்னோட அடுத்தது. பை பை. பாருடி, போன் ஆட்ல ஒரு நாய்க்குட்டி மாதிரி கூடவே போறோம். ஸ்ரீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஓம் நமோ நாராயணா. கோந்த, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. ஆத்துக்காரர் பேரும்? ஆத்துக்காரர். உன் முந்தானே பிடிச்சுட்டே வெக்கப்பட்டு நின்று இருக்காரு, அவர் பேரு? உங்க துப்பட்டா என் பிரேஸ்லெட்ல மாட்டிக்கிச்சீங்க, அதுக்காக ஏன் கூடவே இறங்கி வந்துட்டீங்களா? ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சாரிங்க, ஐயர் தெரியாம சொல்லிட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் வரும்போது சொல்ல வேண்டிய வார்த்தைய நம்ம ரெண்டு பேரும் வரும்போது சொல்லிட்டாரு. நாங்களா? அதாங்க, நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும். ஓ, மஞ்சுவா? அவளுக்கு கோயிலுக்கு வரதெல்லாம் பிடிக்காது. உன்ன மாதிரி சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதெல்லாம் பழக்கம் இல்ல. கொஞ்சம் கிராக். கேக்கலாமா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா பரவாயில்லை. ஐயோ, பரவாயில்லை, கேளுங்க. ட்ரெயின்ல உங்களுக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ப்ராப்ளம்னு? ப்ராப்ளம் இல்லங்க. இம்ச, நான் தமிழ் படத்துக்கு போலான்னு சொல்லுவேன், அவ இங்கிலீஷ் படத்துக்கு தான் போகணும்வா. நான் காலையில அமைதியா கோயிலுக்கு போலான்னு சொல்லுவேன், அவ விடிஞ்ச உடனே பப்புக்கு போகணும்வா. இதெல்லாம் சில்லி ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸியா சரியாயிடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அமெரிக்கா தான். அவளுக்கு அமெரிக்கா பிடிக்கும், எனக்கு இந்தியா பிடிக்கும். நம்ம நாட்டை விட்டுட்டு எதுக்காக நம்ம அமெரிக்காவுக்கு போனோம்? பாவி. சே, சாரி மீனா, அவ மேல இருந்த கோவத்துல உங்ககிட்ட சத்தமா பேசிட்டேன். நீயே சொல்லு மீனா, அமெரிக்கா பெஸ்டா இந்தியா பெஸ்டா? என்ன இருந்தாலும் இந்தியா தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் மனசு எவ்வளவு ஒத்து போயிருக்கு. இது கிடைக்காம தான் நான் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு இவ்வளோ லேட் அறிமுகமான இந்த சப்போர்ட் மட்டும் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா இப்படி ஆயிருக்கவே மாட்டேன். இப்படித்தான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் கோபியர்களை மயக்கி அவளோட லீலை பண்ணிட்டு இருக்கான். டைமிங் அதிருதியா? அப்பா, உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க.
என் வேதனை பகிர்ந்துக்கலாம்னு அவங்க அப்பா அம்மாவும் இல்ல. ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு யாருமே இல்லையா? இருக்கா இருக்கா, ஒன்னத்துக்கு உதவாத ஒரு அண்ணன். அழுகி போன ஆப்பிள் மாதிரி, கருகி போன கிழங்கு மாதிரி, கிழிஞ்சு போன ட்ரௌசர் மாதிரி. சாமி, சேஞ்ச் இல்லையா? இந்தா போப்பா. ஐயா, தியானத்துல இருக்கிற போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டைம் என்ன சார்? என்னையா பிரச்சனை? சாமி ஒரு நிமிஷம். என்னமா இவருக்கு டைம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ, டே அபிஷ்டு கடங்காரா, உன்னால ஆர்த்தி திட்ட கீழே விழுந்து அவச்சாரம் ஆயிடுச்சாடா, துஷ்டா துஷ்டா. ஏய் நில்லு நில்லு நில்லுங்க. இத பார்மா, உண்மையிலே நடந்தது என்னன்னா, ஒரு பொண்ணு என்னடா கோயிலுக்கு வந்து தகராறு பண்றியா? மினு, நீ போய் ஆட்டோ படி, அதுக்குள்ள இவனை நாலு போடு போட்டு வர. நாலு இல்ல, ஆறு போடுங்க, டோட்டல் மென்டல். நீ போ. பகவான் கிருஷ்ணனோட லீலைய நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நேத்து உங்க கூட கோயிலுக்கு வந்ததுனால ஏதோ நல்லது நடக்கும்னு பார்த்தேன், கெட்டதுதான் நடந்தது. அவ அமெரிக்காக்கு டிக்கெட் வாங்கிட்டா, என்னை விட்டு போறா. ஐயோ, லவ் இஸ் பிளைண்ட் இல்ல, லவ் இஸ் சுயநலம். என்ன விட பெட்டர் ஒருத்த கடைசி ஒண்ணு போயிட்டா பாத்தியா? நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? உங்களை புரிஞ்சுக்காம போனதுக்கு அந்த பொண்ணு தான் ஃபீல் பண்ணணும். என்னாச்சு? மழை வர மாதிரி இருக்கு. ஒரு சுட்டு புடிச்சிட்டீங்க, மழை பெருசாயிடுச்சுன்னா அப்ப கூட உன்ன நினைவிட மாட்டேன். என்கிட்ட ஸ்பெஷல் கூட ஒண்ணு இருக்கு. கம் இன், 1 2 3 சொல்லு. 1 2 3. டேய், என்னடா வெட்டி என்ன சிகரெட் புடிச்சிட்டு இருக்கீங்க? அனுப்ப வேண்டியதா இங்கே இருக்கு, அனுப்பலையா? ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறேண்ணா. நீயே பண்ண வேண்டியதானே? என்கிட்ட நம்பர் இல்லைண்ணா. என் மாப்பிள்ளை இல்லைனா உங்கள் மூளையில் வேலை செய்யாதுரா. ஏய், ஒரு ஜர்தா பீடா கூட. என்ன சார், பொறுமையாக வரலாம்ல, என் கடையெல்லாம் இடிச்சிட்டீங்க. நீங்க யாருக்கிட்ட எவ்வளோ நல்லாடாங்க கடை வச்சிருக்க? திமுறா பேசுறா? தயவால் இங்கே தான் கடை வச்சு 10 வருஷமா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடாங்க பிரச்சனை? ஐயோ பாருங்க, என் கடையை அடிச்சு உடைச்சிட்டாரு. வீடா தானே கேட்டாரு, கொடுத்தனு. சரிங்க, வாங்கிட்டு போங்க சார். பைசா, எக் மினிட். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இவங்களை தேடுற? கோலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. கோலை பண்ணாங்களா? எங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. அட, எதுக்கு தம்பி அனாவசியமா கோவப்படுறீங்க? பொறுங்க, அட்ரஸ் சொல்றேன். மாப்பிள்ளைய பார்க்கணும், வண்டிய ரெடி பண்ணு. நான் உன் மாமாங்கிறது தெரியாம அந்த போட்டோவை என்கிட்டயே காமிச்சாவன். டவுட் வந்துச்சு, அதான் சுட்டேன். நான் பண்ண தப்புக்கு அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் சாட்சி. அத பப்ளிசிட்டி பண்ணி நான் மந்திரி ஆகிறத தடுக்கணுங்கிறது தான் அந்த ஷிண்டோட பிளான். அவன் ஏதாவது ஒரு ரூட்ல வருவான்னு நினைச்சதே தவிர இந்த ரூட்ல வருவான்னு நினைக்கவே இல்லை. மாமா, அந்த போட்டோல இருக்கிறவங்க அவன் கையில கிடைக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும். சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. சாரி, உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க போட்டோகிராஃபை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா என் அப்பா அம்மா கிட்ட காட்டுறதுக்காக தான். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. சாரி, நீங்க கிடைப்பீங்கன்னா நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். நோ, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். அது சரிதாங்க, மரியாதையா கேக்குறவன உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. நீங்க மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு என்ன அவாய்ட் பண்றீங்க. பட் அவன் ஒரு சீட்டர், ஆல்ரெடி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டான், இப்ப உங்களை கரெக்ட் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்கான். யாரை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கிரீஷ், அபிஷேக், டு யூ ஈவன் நோ வாட் யூ டாக்கிங் அபௌட்? உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? கிரீஷ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், தெரிஞ்சதா? சோ யூ பெட்டர் டோன்ட் ஸ்பீக் அபௌட் ஹிம் எனிதிங்.
He is highly qualified and dignified. Highly qualified? Yes. He is qualified from the Cambridge University. One second. I will show you. இவன் கேம்பிரிட்ஜில் படிச்சவனா? இது பிளாட்ஃபார்ம் பார்ட்டிமா? இவன் நம்மளை கோல்மால் பண்ணி ஏமாத்துற ஒன்னா நம்பர் கேப் மாதிரி பையமா? ஆள் அழக பார்த்து தயவு செஞ்சு ஏமாத்துறாத. இவன் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. நாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியாம நம்மளை வித்துருவான்.